أعوذ بالله من الشيطان الرجيم. وأنزلنا إليك الكتاب بالحق مصدقا لما بين يديه من الكتاب ومهيمنا عليه فاحكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم عما جاءك من الحق لكل جعلنا منكم شرعة ومنهاجا ولو شاء الله لجعلكم أمة واحدة ولكن ليبلوكم فيما آتاكم فاستبقوا الخيرات إلى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم فيه تختلفون. الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற தூய்மையான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கு இஹ்லாஸை தந்து இந்த வகுப்பில் பூரண பயனை அடைவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய தஃப்சீர் வகுப்பில் கடந்த வகுப்புகளிலே சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்கத்தை நாம் விரிவாக பார்த்தோம். இறுதியாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين என்ற வசனங்களுக்குரிய விளக்கத்தை நாம் பார்த்தோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்பது தௌஹீதுல் உலூஹியாவை வலியுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்பதையும், நாம் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மாத்திரமே உதவி தேட வேண்டும், மனிதர்களால் முடியுமான விஷயங்களில் மனிதர்களிடம் உதவி தேடுவதில் தவறில்லை, பரஸ்பரம் மனிதர்கள் உதவி கொள்வது சிறந்த விஷயம் என்பதையெல்லாம் அந்த வசனத்தின் போது பார்த்தோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ஹிதாயத்தை பற்றி சற்று விரிவாக நோக்கினோம். ஹிதாயத்தை நாம் இரண்டு பிரதான பிரிவுகளில் பார்த்தோம். யாரு அதை ரிப்பீட் பண்ணுங்க? சார்லாம் நேர்வழி காட்டுவது, நேர்வழி கொடுப்பது. அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டுவான், நேர்வழி கொடுப்பான். ஆனால்
மனிதர்களை பொறுத்தவரையில் நேர்வழி காட்ட முடியும், நேர்வழி கொடுக்க முடியாது என்பதை பார்த்தோம். அதே போன்று சிராத்துல் முஸ்தகீம், நேரான வழி என்பது நபியுல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த வழி என்பதை பார்த்தோம். கைரில் மஹ்தூபி அலைஹிம் என்ன மீனிங், கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களது வழி அல்ல. இப்போ கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யாரு? யூதர்களும் கிறிஸ்தவர்களும். ஆரம்பத்தில் யூதர்கள், பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகைக்கு பிறகு கிறிஸ்தவர்களும் அதற்குள் நுழைகிறார்கள். வலதாலின் என்றால் வழிதவறியவர்கள். வழிதவறியவர்கள் எனும்போது கிறிஸ்தவர்களை அது குறிக்கிறது. இந்த வகுப்பிலிருந்து இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் நப என்ற சூரத் ஜுசு அம்மையினுடைய முதலாவது அத்தியாயத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஜுசு அம்மா மனப்பாடமானவங்க யார் இருக்கிறீங்க? ஜுசு அம்மையை ஹெஃபுல் செஞ்சிருக்கக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ். ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, ஏழு பேர் நீங்களும் பாடம் வாங்கிருக்கீங்களா? எட்டு பெண்கள் சைட்லேயும் மனப்பாடம் செய்தவர்களை பார்த்துக்கொள்ளுங்க. ஏனைய சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த தப்சீர் முடிகிற நேரம், தப்சீர் வகுப்பு முடிகிற நேரத்தில் ஜுசு அம்மே நம்ம மனப்பாடம் செஞ்சிருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சூரத்து நப, இது மனப்பாடமாக இருக்கக்கூடியவங்க யார்? இன்ஷா அல்லாஹ் இதுலேயும் அதிகமானவங்க இருக்கிறாங்க. ஏனைய சகோதரர்கள் சூரத்து நப பாடமாக கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நான் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். சூரத்து நப முழுக்க ஒரு மாத டைம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். சூரத்து நப ஃபுல்லாக கேட்பேன். இப்போ அந்த டைமில் யார்கிட்ட கேட்பேன்னு தெரியாது, சில நேரம் எல்லார்கிட்டையும் கேட்பேன், சில நேரம் ரெண்டமாக கேட்பேன். அந்த நேரத்தில் ஓதக்கூடிய நிலையில் இருக்கணும் என்றால் நம்ம அந்த கிளாஸ்லேருந்து இரண்டு பயனடைய வேண்டியிருக்கு இன்ஷா அல்லாஹ். ஒன்று, இதை மனனம் செய்வது. ரெண்டாவது, இவற்றை புரிந்து கொள்வது. புரிந்து கொள்வதில் சில நேரங்களில் மறதிகள் ஏற்பட்டால் கூட மனனம் செய்தது இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நம்மிடம் இருக்கும். அதனால் இந்த சூராவை அடுத்த வகுப்புக்கு வரும்போது ஒரு மாத டைம் இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அஞ்சு வசனம் பாடம் வாக்கினா கூட ஒரு வாரத்துக்குள்ளே பாடம் வாக்கி முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஒவ்வொரு வசனமாக பாடம் வாக்கினாலும் ஒரு மாதத்துக்குள்ளே பாடமாக்கி முடிக்கலாம். மிக ஈஸியானது, சின்ன சின்ன வசனங்களை கொண்டது, அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய ஒரு சூரா. சில நேரங்களில் வாகனங்கள் இருக்கக்கூடியவர்கள் காரில் போட்டு போனாலே செவி மூலம் அது கேட்டு மனப்பாடமாக வந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். சூரத்து நபாவுடைய பெயர்கள், இதற்கு தப்சீர்களில் மூன்று பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த சூராவுக்கு மூன்று பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. ஒன்று சூரத்து நபா, இரண்டாவது சூரத்து அம்ம, மூன்றாவது சூரத்து அம்ம யத்தசா அலூன். இந்த மூன்று பெயர்களும் இந்த ஒரு சூறாவைத்தான் குறிக்கும். அம்மையத்தசா அலூன் அனி நப இல் அதீம் என்று வரக்கூடிய இந்த சூறாவைத்தான் குறிக்கக்கூடியது. சில நேரங்களில் சில சூறாக்களுக்கு ரெண்டு மூன்று பேர் இருப்பது தெரியாத காரணத்தினால யாராவது நமக்கு தெரியாத ஒரு பெயரை சொல்லிவிட்டால் அவர்கள் தவறாக சொல்வது போன்று நாம் நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகின்றன. குர்ஆனில் இல்லாத ஒரு சூறாவை சொல்லிவிட்டார் என்றெல்லாம் மக்கள் கேள்வியும் கேட்கிறார்கள். அதனால் நாம் படிக்கிற போது இதை விபரமாக அறிந்து கொள்ள வேண்டும். சூராக்களுக்கு பெயர்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். சில நேரங்களில் இஜ்திஹாதின் அடிப்படையில் அவற்றுக்கு பெயர்கள் வைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். சஹாபாக்களால் அந்த பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த மூன்று சொற்களும் நப, அம்ம, அம்மையத்திசா அலுன், மூன்றுமே இந்த சூராவில் இடம்பெறக்கூடிய மூன்று வார்த்தைகள். அதை வைத்து இந்த பெயர்கள் வந்திருக்கின்றன. இந்த சூரா அருளப்பட்ட இடம் மக்கா, மக்கி சூரா என்று சொல்வார்கள். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும்
கிடையாது. ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில் இந்த சூரா மக்காவில் அருளப்பட்ட சூராவாகும். பொதுவாக நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் மக்கி மதனி என்று. யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் தானே, மக்கின்றால் என்ன? மக்காவில் அருளப்பட்டது, ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி அருளப்பட்டது என்றார். அப்ப மக்கி மதனி என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லலை. இது மக்கி, மக்கி என்றால் இதுதான், மதனி என்றால் இதுதான் என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லவில்லை. இது பின்னால் வந்த உலமாக்களால், அறிஞர்களால் அடையாளப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அதனுடைய பின்னணியை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்பதனால் மக்கி மதனி என்று அடையாளப்படுத்தினார்கள். அதனால் கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது வரைவிலக்கணப்படுத்துவது. சில அறிஞர்கள் வரைவிலக்கணப்படுத்தும் போது மக்காவில் அருளப்பட்ட சூராக்கள் மக்கி சூரா என்று சொல்கிறார்கள். அப்போ இது காலத்தை அடிப்படையாக கொண்டதல்ல, இடத்தை அடிப்படையாக கொண்டது. இப்படி சொல்லக்கூடியவர்கள் ஹிஜ்ரத் வந்த பிறகு மக்காவில் அருளப்பட்டவையையும் மக்கி என்றே சொல்வார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இடத்தை அடிப்படையாக வைத்து வரவிலக்கணப்படுத்துவது. எனவே மக்காவில், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த பிறகு மக்காவில் அருளப்பட்டாலும் அதை மக்கி என்று அந்த அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போன்று மதீனாவில் அருளப்பட்டவைகள் மதனி என்று சொல்லப்படும். இன்னும் ஒரு கருத்து காலத்தை அடிப்படையாக வைத்தது. இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்னது இடத்தை அடிப்படையாக வைத்து, காலத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது ஹிஜ்ரத்திற்கு முன்னர் அருளப்பட்டவை அது மக்கி என்று அழைக்கப்படும், ஹிஜ்ரத்திற்கு பிறகு அருளப்பட்டவை மதனி என்று அழைக்கப்படும். அது மக்காவில் அருளப்பட்டிருந்தாலும் சரி, இதுவும் பெரும்பாலான தஃப்ஸீர் ஆசிரியர்களுடைய கருத்தாக இருக்கிறது. பொதுவாக மக்கி மதனி என்பதை பொறுத்தவரையில் அதனுடைய வசன அமைப்பு, அது சொல்லக்கூடிய கருத்துக்கள், இவற்றை வைத்து தான் அடையாளப்படுத்துவார்கள். அந்த வகையில் இந்த சூராவை, இது மக்கியா மதனியா என்ற விஷயத்தில் மக்கி என்று எல்லோருமே ஏகோபித்த கருத்தில் சொல்கிறார்கள். இது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்ததாக இந்த வசன் அத்தியாய தொடரில் இது 78வது அத்தியாயமாக இடம்பெறுகிறது. இதனுடைய வசன எண்கள் 40, 40 வசனங்களை கொண்டது. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு அம்மையத்து சாலுன்னு ஒன்று, அனின்னப இல்லாதையும் 2. அப்போ ஒரு நாளைக்கு ஒன்றை பாடமாக்கினால் கூட ஒரு மாதத்தில் பாடமாக்கி முடிச்சிடலாம். பாடமாக்குவதற்குரிய இலகுவான வழி என்னவென்றால், இப்போ ஒரு 5 வசனங்கள் என்றே பாடமாக்குறோம் என்றால், நாளை அடுத்த 5 பாடமாக்குவதற்கு முன்னர் இந்த 5 மீட்டிக்கொள்ள வேண்டும். அப்போ ஆரம்பத்தில் பாடமாக்கிய 5 மீட்டிக்கொண்டு அடுத்த 5 நம்ம பாடமாக்கினால் 10 வசனங்கள் பாடம் வந்துடும். மறுநாள் பாடமாக்கும் போது 10 மீட்டிவிட்டு 15வதுக்குள்ள நுழையணும். இப்படி செய்தோமாக இருந்தால் இலகுவாக மனனம் செய்து கொள்ளலாம். அதே போன்று இப்போ நமக்கு இலகுவான வழி இருக்கிறது, நம்ம மனம் செய்கிறதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம திரும்ப கேட்டுக்கொண்டோமாக இருந்தால் மனனம் செய்கிறத்தில் ஏற்படக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு தஃப்ஸீர் லஃப்லி, தஃப்ஸீர் லஃப்லி என்று சொன்னால் சொல் ரீதியான தஃப்ஸீர், இதை பார்ப்போம். பொதுவாக தஃப்ஸீரை 2 வகைப்படுத்துவார்கள், தஃப்ஸீர் லஃப்லி, தஃப்ஸீர் மானவி. தஃப்ஸீர் லஃப்லி என்ற ஒரு சொல்லாக பார்ப்பது, ரெண்டாவது தஃப்ஸீர் மானவி என்றால் பொதுவாக கருத்தை பார்ப்பது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் வகுப்பில் பார்த்திருக்கிறோம். தஃப்ஸீர் லஃப்லியை பொறுத்தவரையில் அரபியில் தஃப்ஸீர் லஃப்லி பண்ணலாம், தமிழில் பண்ணுவது கூடுமா கூடாதா என்பதில் அறிஞர்கள் மத்தியில் கருத்து ஒருபாடு இருக்கிறேன். என்றால் அக்யூரேட்டான கருத்தை கொடுக்க முடியாது தமிழில். அப்போ அதனால தான் தர்ஜமா ஹர்ஃபியா, தர்ஜமா மானவியான்னு பார்த்தோம். தர்ஜமா ஹர்ஃபியா, தர்ஜமா மானவியா. ஹர்ஃப் ஹர்ஃபாக தர்ஜமா செய்கிறது ஹர்ஃபியா, கருத்தை தர்ஜமா செய்வது தர்ஜமா மானவியா. ஆனால் அரபு மொழி ஒரு ஆழமான மொழியாக இருப்பதனால் தர்ஜமா ஹர்ஃபியா சாத்தியமில்லை. இப்போ அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிற ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஃபாவுக்கு அர்த்தம் இருக்கிறது, வாவுக்கு அர்த்தம் இருக்கிறது, லாமுக்கு அர்த்தம் இருக்கிறது. எனவே இந்த அர்த்தங்கள் தவறி போகும்போது கருத்து உடைந்துவிடும். எனவே பெரும்பாலான அறிஞர்கள், ஷேக் ஹுசைமின் உட்பட பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்னென்றால், தஃப்ஸீர் தர்ஜமா ஹர்ஃபியாவை தவிர்ந்து கொள்வது தான் நல்லது என்பது. இப்போ தர்ஜமா, அதாவது தஃப்ஸீர் லஃப்லி, தஃப்ஸீர் லஃப்லி என்றால் ஒவ்வொரு லஃப்லாக, நம்ம லஃப்லு என்றால் சொல்,
ஒவ்வொரு சொல்லாக புரிந்து கொண்டு அதனுடைய கருத்தை பார்ப்பது. இப்படி பார்த்தால் நன்மை என்ன சொல்லுங்க, என்ன நன்மை கிடைக்கும் தப்சீர் லஃப்லி பார்க்கும்போது? முதல் பாயிண்ட் வந்து என்னென்றால் உங்களுக்கு வெரி குட், அரபு மொழியையும் இதனூடாக கற்றுக்கொள்ளலாம் இலகுவாக. இரண்டாவதாக நீங்கள் ஓதும்போது அதனுடைய கருத்து உங்களுக்கு புரியும். இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்றால் தொழுகையில் வந்து பெரும்பாலும் ரூஹானியத் உயிரோட்டம் கிடைப்பதில்லை. ஏன் கிடைப்பதில்லை என்றால், இப்போ இமாம் ஓதும்போது மௌமுங்கள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். மௌமுங்கள் சவுண்டை தான் கேட்கிறமே தவிர கருத்தை கேட்கவில்லை. இப்போ சவுண்டை கேட்டுக்கொண்டிருப்பதனால் சில நேரங்களில் சிந்தனை வேகமாக சிதறும். அப்போ அவர் ஓதிட்டு இருப்பார், நம்ம வேற எங்கேயோ போய் கொண்டிருப்போம். ரெண்டு பேர் ட்ரக்கும் வேற இறக்கும் தொழுகையில் தான் நிற்போம். அப்போ கருத்து தெரியுமாக இருந்தால், அந்த சொற்களுக்குரிய கருத்து தெரியுமா இருந்தால் ஓரளவு ஒரு 40% கருத்து தெரிஞ்சால் நம்ம மற்றதை ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. எனவே சிந்தனையை ஒருமுகப்படுத்தி தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். உண்மையிலேயே சிந்தனையை ஒருமுகப்படுத்தி தொழுகின்ற தொழுகையில்தான் பூரண பயனும் இருக்கிறது. மன ராஹத், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ராஹத்தும் குர்ரத்து அயின், குர்ரத்து அயின் என்ன, கண் குளிர்ச்சியும் அந்த தொழுகையில் அப்போதான் வரும். நீண்ட நேரம் அல்லாஹோடு உரையாடுவதற்கும் அது ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வகையில் நம்ம இந்த சூராவிலிருந்து தஃப்ஸீர் லஃப்லியையும் பார்த்து கொண்டு செல்வோம். முதலாவது அம்ம. அம்ம என்பதை பொறுத்தவரையில் இது இரண்டு ஹர்ஃபுகளின் கூட்டு. ஹர்ஃபுன்னு சொன்னால் எழுத்துக்கள் அல்லது இந்த ப்ரிபோஷன் மாதிரி உறுப்புகள். இப்போ அன் என்ற ஒரு உறுப்பும் மா என்ற ஒரு உறுப்பும். இப்போ இது ஒரிஜினலாக எப்படி வரணும் என்றால் அம்மா என்று தான் வர வேண்டும். அலிஃபோடு அன்னும் மாவும் சேர்ந்து வந்தால் அன்மா. இப்போ அன்மா நூனும் மீமும் வரும்போது சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு மீம் வந்தால் தஜ்வீதில் என்ன சட்டம்? உன்ன வேற என்ன இதுகாம் என்ன அம்ம, அதை மீம் அதுக்குள்ள நூனுக்குள்ள கொண்டு வந்து நுழைத்து அம்ம என்று சொல்லுவோம். இப்போ அன் மா என்ற இரண்டு ஹர்ஃபுகள் சேர்ந்தது தான் அம்ம என்பது. அரபு மொழியில் ஒரு பொதுவாக ஒரு விதி ஒன்று இருக்கிறது. இந்த மா என்ற மாவுல் இஸ்திஃபாமியான்னு சொல்கிறது, அதை க்வெஸ்சனுக்காக வேண்டி பயன்படுத்துகிற மா. மாவுல் இஸ்திஃபாமியா என்றால் கேள்விக்காக வேண்டி பயன்படுத்துகிற இது. மாஹாதா இது என்ன? அப்போ இந்த மா சில நேரங்களில் அரபு மொழியில் அலிஃபை இழந்து வரும் சொல்கிறதுக்கு லேசிக்காக வேண்டி, அது மொழிகளில் உள்ள ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ அந்த வகையில் இந்த மா அலிஃபை இழக்கிறது, இழந்து அம்ம. உதாரணமாக லிமா, லிமாண்டா வை, எதற்காக, ஏன் எதற்காக கேட்கறதுக்கு லிமா, அதை சுருக்கி லிம என்று கேட்கலாம். லிம தஃப் அலுஹாதா, இதை எதற்காக செய்கிறாய். அதே மாதிரி ஃபீமா, எதிலே, ஃபீம என்று சுருக்கமாக சொல்லலாம். அதே போல் இலாமா, எதற்கு, அதை சுருக்கமாக இலாம என்று குறிப்பிடலாம். அந்த வகையில் அம்மா என்பதை அல்லாஹு தஆலா இங்கே அம்ம என்று கூறுறாங்க. சில தஃப்ஸீர்களில் சில இமாம்கள் அம்மா என்றும் அம்ம என்று ஹாவைத்தும் ஓதியதாக குறிப்பிடப்படுகிறது. அன் என்றால் பற்றி என்பது அர்த்தம், அபவுட். அம்ம அன்மா என்றால் எதை பற்றி, மா என்றால் எது, அன் என்றால் பற்றி. அப்ப அம்ம எதை பற்றி என்பது அதனுடைய கருத்து. அம்ம என்ற சொல்லக்கூடிய கருத்து உங்களோட மனசில் இப்ப பதிஞ்சிருவோம். அம்ம என்றால் எதை பற்றி. இப்ப நீங்க பொதுவாக பேசும்போது கூட கேட்கலாம், அம்ம துஃபக்கிர், எதை பற்றி சிந்திக்கிறாய், யோசிக்கிறாய். அம்ம தகூல் அல்லது அம்ம தத்தஹத்தத், எதை பற்றி பேசுகிறாய். இப்போ அம்ம என்றால் எதை பற்றி. எத்தசா அலூன் அடுத்த சொல். எத்தசா அலூன் என்ற சொல்லினுடைய வேர் சொல் வந்து சஅல. சஅல என்றால் வாயில கேட்கறது சொல்றது. சஅல சாயிலுன் பி அதாபின்
வாக்கியா குர்ஆன்ல வருது. சஅல சாயிலுன், கேட்கக்கூடிய ஒருவர் கேட்டார். இப்ப சஅல என்றால் பாஸ்ட் டென்ஸ், கேட்டான் என்பது இதனுடைய அர்த்தமாகும். மெச்சூரிட்டி உள்ளுக்கு ஒருவருக்கு ஒருவர் கேட்கறதுக்கு சொல்லு தசா அல, தனி ஒருவர் கேட்கறது ச அல, ரெண்டு பேர் ஆளுக்கால் மாறி கேட்பது தசா அல, பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் கேட்டார். இதனுடைய பிரசன்டென்ஸ் வந்து எத்த சா அலு, ச அல தசா அல எத்த சா அலு, எத்த சா அலு என்றால் ஒருவருக்கொருவர் கேட்கிறான், இவர் அவர்கிட்ட கேட்கிறது, அவர் இவர்கிட்ட கேட்கிறது, எத்தசா அலு. இதனுடைய புளூரல் வந்து எத்தசா அலூன, கேட்கிறார்கள். அப்போ எத்தசா அலூன் என்றால் ஒருவருக்கொருவர் கேட்கிறார்கள். இப்போ சொல்லுங்க பாப்போம், அம்ம எத்தசா அலூன், எதை பற்றி அவர்கள் ஒருவர் ஒருவருக்கு ஒருவரிடம் கேட்கிறார். அம்ம எத்திசா அலூன், இப்போ நீ குர்ஆன் ஓதும் போது அந்த இதை கேட்கும் போது உங்களுக்கு இது ஈஸியான நினைவு கூறணும். அம்ம எத்திசா அலூன், இவர்கள் அல்லது அவர்கள் தமக்கிடையில் ஒருவர் ஒருவரிடம் எதை பற்றி கேட்கிறார்கள். இப்போ அவர்கள் ஒருவர் ஒருவரிடம் எதை பற்றி கேட்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா கேள்வி ஒன்றை சொல்கிறான், ஒரு தகவலை சொல்கிறான். இப்போ இந்த கேட்பவர்கள் யார், அவர்கள் கேட்கிறார்கள் தான் அல்லாஹு தஆலா சொல்றான். அந்த அவர்கள் யார் என்பதை பொறுத்தவரையில் பெரும்பாலான தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க, அவர்கள் மக்கா முஷ்ரிக்கள். என்றால் இந்த சூரா அருளப்பட்டது எங்க, மக்காவில். எனவே ஒருவருக்கொருவர் பேசி கொண்டது, பின்னால் சொல்லக்கூடிய அந்த செய்தி, அதை பற்றி பேசி கொண்டவர்கள் மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள். எனவே மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள் தான் அந்த பேசி கொண்டவர்கள் என்பது பெரும்பாலான தப்சீர் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய செய்தி. சில தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க, கேட்டவர்கள் முஷ்ரிக்குகளும் தான் முஸ்லீம்களும் தான் உண்டு. ஆனால் இது மிக சாதாரண அரிதான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஷேக் உசைமின் ரஹ்மவுல்லா அவர்கள் கேட்டவர்கள் மக்கத்து முஷ்ரிக்குகள் என்பதை இங்கே பதிவு செய்கிறாங்க. அப்போ அம்மைய திசா அலூன், எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்கின்றனர். அனின் நப இல் அதையும், இப்போ பதிலையும் அல்லாஹு தாலாவே சொல்றான். எதை பற்றி கேட்கின்றனர் என்று கேள்வியை சொல்லிவிட்டு பதிலையும் அல்லாஹு தாலா சொல்றான். அன் என்றால் என்ன, பற்றி. அன்னப இல் அதையும், நப உல் அதீமை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்கிறார்கள். அன் என்றால் பற்றி, நப என்றால் செய்தி, அந்நப என்றால் செய்தி அரபுல. இதுக்கு ஹபர்னு சொல்லுவாங்க அரபுல, அல் ஹபர். புளூரல் வந்து அன்பா அல் அஹ்பார். இப்போ சவுதியில் இருந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு நியூஸ் வாசிக்கும் போது அந்த ரெண்டு சொற்களையும் நீங்கள் கேட்டுருவீங்க. வக்காலத்துல் அம்பா என்றால் செய்தி ஸ்தாபனது சொல்றது, செய்தி நிறுவனம். நபி இதுல இருந்தா வருது, செய்தி சொன்னவர் என்ற அடிப்படையில். அல் அதீம், நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு சொல். அல் அதீம் என்றால் மகத்தானது. அப்ப அந்நப உல் அதீம் என்ன மீனிங், மகத்தான செய்தி. அந்நப உல் அதீம் என்றால் மகத்தான செய்தி. அம்மைய திசா அலூன், அவர்கள் எதை பற்றி தமக்கிடையில் கேட்கிறார்கள் என்று அல்லாஹு தாலாவை கேள்வியை சொல்லிட்டு பதிலை சொல்றான். அனின் நப இல் அதீம், அன்னபவுல் அதீம் என்ன, மகத்தான செய்தி. அப்ப மகத்தான செய்தியை பற்றி தான் அவர்கள் தங்களுக்குள் கேட்டுக்கொள்கிறார்கள். அல்லதி ஹும் ஃபீஹி முஃதலிஃபூன், அந்த நப உல் அதீம் அதிலே அவர்கள் இஃதிலாஃபோடு இருக்கிறார்கள். அல்லதி என்றால் அது, தட்டுன்றது. ஹும் என்றால் அரபு மொழியில் அவர்கள். ஃபீஹி என்றால் அதிலே, முஃதலிஃபூன் என்றால் கருத்து வேறுபாடு படக்கூடியவர்கள். இஃதலஃப என்று சொன்னால்
கருத்து வேறுபாடு பட்டான், கருத்து வேறுபாடு கொண்டான். இதிலிருந்து வந்ததுதான் இஹ்திலாஃப்னு சொல்றது, அல்லது ஹிலாஃப். இஹ்திலாஃப் அல்லது ஹிலாஃப் என்றால் கருத்து வேறுபாடு. இதில் உலமாக்களுக்கு இடையில் ஹிலாஃப் இருக்குன்னு சொல்லுவாங்க. உலமாக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு, அல்லது இதில் உலமாக்களுக்கு இடையில் இஹ்திலாஃப் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் ரெண்டுமே ஒரே கருத்தை தான் கொடுக்கும். அதே போல் மசாயில் ஹிலாஃபியா என்று சொல்லுவாங்க. மசாலா என்றால் ஒரு விஷயம் அல்லது ஒரு பிரச்சனை. மசாலாக்கு ப்ளூரல் வந்து மசாயில். இப்போ மசாயில் ஹிலாஃபியா என்றால் கருத்து வேறுபாட்டுக்குரிய மசாலாக்கள், மசாயில் ஹிலாஃபியான்னு சொல்லுது. இப்போ அல்லதி ஹும் ஃபீஹி முக்தலிஃபுன், அல்லதி அந்நபஉல் அஸீம் என்பது, அது என்றால் அந்நபஉல் அஸீம் என்பது அந்த மகத்தான செய்தி. ஹும் அவர்கள், யார் அவர்கள்? மக்கா முஷ்ரிக்குகள். ஃபீஹி அதிலே, எதில்? அந்த நபவுல் அஸீமிலே. முக்தலிஃபுன், தங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். எப்படி கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள்? சிலர் சொல்கிறாங்க அது உண்மைன்றாங்க, சிலர் பொய்யின்றாங்க, சிலருக்கு புரியலை உண்மையா பொய்யாண்டு புரியலை. இப்படி அவர்கள் தங்களுக்கு இடையில் பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு பட்டார்கள் என்றால் எதிலே அவர்கள் கருத்து வேறுபாடு பட்டார்கள்? இப்போ பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறது என்ன? மறுமை. ஆனால் தப்சீர்களை நம்ம படித்து பார்க்கும்போது அதில் பல கருத்துக்கள் வருகின்றன. அவர்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு பட்டார்கள் என்பது தொடர்பாக பல கருத்துக்கள் வருகின்றன. அதில் ஒன்று, அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்ட விஷயம் மறுமை. மறுமை ஒன்று இருக்கிறதா இல்லையா? மௌத்தான பிறகு மனிதன் எழுப்பப்படுவான் என்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது உண்மையா பொய்யா, சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்று மறுமை தொடர்பாக அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். இன்னமொரு கருத்தை சொல்கிறாங்க, தௌஹீத். அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்ட விஷயம் என்ன? தௌஹீத். இப்போ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் என்று சொன்னார். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? அஜ்அலல் ஆலிஹத இலாஹன் வாஹித், எல்லா கடவுளையும் ஒரு கடவுள் என்று சொல்ல வருகிறாரா? அப்போ அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இதில் வந்தது என்று, கருத்து வேறுபாட்டுக்குரிய விஷயம், அவர்கள் கருத்து வேறுபாடு பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற விஷயம் தௌஹீதை பற்றியது என்பது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து என்னென்னால் அல் குர்ஆன். இப்போ அல்லாஹ்விடம் இருந்து ஒரு திக்ர் வந்ததையிட்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லான். எனவே அவர்கள் கருத்து வேறுபாடு இதில் கொண்டார்கள் என்றால், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குர்ஆனை ஓதி காண்பித்த நேரத்தில் இது அல்லாஹுடைய கலாமா அல்லது முஹம்மது நபி இட்டு கட்டி சொல்கிறாரா என்று அவர்கள் தங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. நான்காவது கருத்து, அவர்கள் கருத்து வேறுபாடு பட்ட விஷயம் என்னது? நபித்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று சொல்கிறார், இது உண்மைதானா? சந்தையிலே நடந்து திரியக்கூடிய, சாப்பிடக்கூடிய, தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் நபியாக இருக்க முடியுமா முடியாதா என்று அவர்கள் கருத்து வேறுபாடு பட்டார்கள். எனவே அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிற கருத்து வேறுபாடு என்பது நுபுவத்தில் அவர்கள் கொண்ட கருத்து வேறுபாடு தான் என்று இன்னும் சில தஃப்ஸீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஷேக் ஹுசைமீன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஃப்ஸீரில் சொல்கிறாங்க, ஹுவ மா ஜாஅ பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் பையினாச்சி வல்ஹுதா. இங்கே அவர்கள் கருத்து வேறுபாடு பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் எதுவென்றால், நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அத்தாட்சிகளும் நேர்வழியும் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அத்தாட்சிகளும் நேர்வழியும்தான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்ட விஷயமாகும். அதிலும் குறிப்பாக மறுமை நாளை பற்றி அவர்கள் சொன்ன செய்தி, மறுமை நாளை பற்றி நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியில்தான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததில் கருத்து வேறுபாடு வந்தது, குறிப்பாக மறுமை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியது. இதற்கு ஒரு ஆதாரமாக சூரத்து காஃப் இரண்டாவது மூன்றாவது வசனங்கள் நம்ம பார்க்கலாம். பல் அஜிபு அஞ்சா அஹும் முந்திரும் மின்ஹும்,
அவர்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் வந்ததை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுக்கு மத்தியிலிருந்து, அதாவது மக்காவில் உள்ள அந்த முஷ்ரிக்குகளுக்கு மத்தியிலிருந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து அவர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். இதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஃபகால் அல் காஃபிரூன், காஃபிர்கள் சொன்னார்கள், ஹாதா ஷைஉன் அஜீப், இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்றார்கள். இதா மித்னா வக்குன்னா துராபன், நாங்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாகிய பிறகு எழுப்பப்படுவோமா? தாலிக ரஜ்உன் பஈத், அது ஒரு தூரமான மீட்டலாகும், அப்படி ஒன்று சாத்தியமில்லை என்று காஃபிர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். அப்ப காஃபிர்கள் ஆச்சரியப்பட்டு தங்களுக்கு இடையில் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டார்கள். எனவே இவர்கள் கருத்து வேறுபாடுபட்ட விஷயம், பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அனைத்தும் குறிப்பாக மறுமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது ஷேக் உசைமின் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. பிறகு அல்லாஹு தஆலா சொல்றான், கல்லா சயஅலமூன், கல்லா சயஅலமூன். கல்லா என்ற சொல் குர்ஆனில் நிறைய இடங்களில் வருகிறது. கல்லா என்றால் என்ன? அவ்வாறல்ல, ஒரு எச்சரிக்கைக்காக சொல்வது. ஒன்றை ஒருவர் சொல்லும்போது அதற்கு மறுப்பாக சொல்வதற்கு பயன்படுத்துவது தான் இந்த கல்லா என்ற வார்த்தை. இப்போ கல்லா என்பதற்கு நம்ம தமிழில் சொல்றதாக இருந்தால் அவ்வாறல்ல, நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி கிடையாது என்று சொல்வது. அவ்வாறல்ல, பலாஷ்ன்றது பேச்சு, பலா பலா என்பது அது வேறு. பலா என்று சொன்னால் சில இடங்களில் ஆம் என்ற கருத்தை கொடுக்கும். அரபு மொழியில் பலா என்பது ஆம் என்ற கருத்தை சில இடங்களில் கொடுக்கும், ஒரு சில இடங்களில் இல்லை என்ற கருத்தையும் கொடுக்கும். பல் பல் என்பதும் சில நேரங்களில் ஒன்றை மறுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும். எனினும், என்றாலும் என்ற கருத்தில் தான் பல் பயன்படுத்தப்படும். கல்லா என்றால் அப்படி அல்ல. கல்லா என்றால் அப்படி இல்லை. இப்போ சூரத்துல இதில் காரி தக்காசூர் அல்ஹாக்கு முத்தக்காசூர் ஹத்தாசூர் கல்லா சௌஃபத் அலமுன் சும்மா கல்லா சௌஃபத் அலமுன். இப்போ இந்த சீன் சௌஃப இப்போ அலமுன் என்று தான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் வேர்ப், அந்த வார்த்தை வந்து அலமுன் என்பது. அதுக்கு முன்னால் சீனை சேர்த்திருக்கு, ஃபத்தக வைக்கப்பட்ட சீன் செய அலமுன். இப்போ இந்த சீனுக்கு அரபு மொழியில் என்ன மீனிங் என்றால் நெருங்கிய கிட்டி எதிர்காலத்தை சொல்லும். இப்போ அண்மையில் நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு சீனை பயன்படுத்துவது. இப்போ ஏ அலமு, யக்கூலு, யக்குலு, யுசல்லி, இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அதற்கு முன்னால் ச என்பதை போட்டால் ஃபியூச்சர் டென்ஸாக மாறும். இப்போ செய அலமூன், அவர்கள் அறிவார்கள். ஏ அலமூன் என்றால் அறிகிறார்கள். ஏ அலமூன் என்பது அறிகிறார்கள் என்கிற கருத்தை தரும். செய அலமூன் என்றால் அறிவார்கள். இப்போ இதுக்கு இன்னும் ஒரு சொல்றீங்க, சௌஃப கல்லா முந்தி சொன்ன கல்லா சௌஃபத் அலமூன் சும்ம கல்லா சௌஃபத் அலமூன். அப்போ முதாரி ஆன, அப்போ இதில் அரபு கிளாஸுகளில் போகிறவங்க யார் இருக்கிறீங்க? அரபு படித்தவங்க, அரபு கிளாஸுக்கு போகிறவங்க, இல்லை மற்றவங்களுக்கு சில நேரம் இது போர் அடிக்கும், ரைட்? என்ன, நம்ம பேசிக் இல்லாமல் இடையிலிருந்து கொண்டு போகிறதால இருந்தாலும் புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுங்க, ரைட்? சீன் சௌஃப, இது குர்ஆனில் நிறைய இடங்களில் வருது. இப்போ உதாரணமாக சீன் வரக்கூடிய ஒரு இடத்த சொல்லுங்க. சயகூலு சுஃபஹா உமினன் நாஸ், யகூலு என்றால் சொல்கிறான், கூறுகிறான். சயகூலு என்றால் கூறுவான், ரைட்? இப்போ இந்த சீன் பயன்படுத்தப்படுவது நெருக்கமாக உள்ள ஃபியூச்சருக்கு அரபில். சௌஃப என்பதை அந்த வினைச்சொல்லுக்கு முன்னால் பயன்படுத்தினால் தூரத்தில் உள்ளதை குறிக்கும். இப்போ அல்லாஹு தஆலா இங்கே பயன்படுத்துகிறான் செய அலமூன். இவங்க ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவங்க கருத்து வேறுபாடுபடுவது போல இல்லை, இதனுடைய உண்மைத்தன்மையை விரைவில் அறிந்து கொள்வார்கள். இதனுடைய உண்மைத்தன்மையை விரைவில் அறிந்து கொள்வார்கள். யலமூன் என்றால் அவர்கள் அறிவார்கள். யலமூன் என்பதனுடைய வேர்ச்சொல் அலிம,
அலிமா கத அலிம்னா மா தன்குசுல் அர்து மின்ஹும். அலிமா என்றால் அறிந்தான். அலிமாவினுடைய முதாரி, முதாரி என்றால் பிரசன்ட் டென்ஸ், யஅலமு. யஅலமுனுடைய பண்மை யஅலமூன, அவர்கள் அறிவார்கள் அல்லது அறிகிறார்கள். செயஅலமூன் என்றால் அவர்கள் அறிவார்கள். அப்போ கல்லா செயஅலமூன் என்ன மீனிங்? அவ்வாறல்ல, அவர்கள் அறிவார்கள். ஓ, விரைவில் என்றதை சேர்க்கலாம். விரைவில் அவர்கள் அறிவார்கள். சும்மா பிறகு கல்லா செய்ய அலமுன், அவ்வாறல்ல அவர்கள் அறிவார்கள். ஏன் இப்படி அல்லாஹு தஆலா சொல்றான்? கன்ஃபார்ம் பண்றதுக்கு, அந்த விஷயத்தை முறியடிப்பதற்காக வேண்டி திரும்ப திரும்ப அல்லாஹு தஆலா ஒன்றை சொன்னால் அதற்கு தௌகீத் என்று சொல்வார்கள். தௌகீத் என்றால் எம்ஃபசைசிங், அதை வந்து உறுதிப்படுத்துவது. அல்லாஹு தஆலா ஒரே செய்தியை தான் திரும்ப கல்லா செயலமுன், பிரிக்கிறதுக்கு ஒரு சொல் சும்மா, திரும்பவும் கல்லா செயலமு. அதே முன்னாடி வந்துச்சு நம்ம பார்த்தோம், கல்லா சௌஃப தஅலமுன் சும்மா கல்லா சௌஃப தஅலமுன். இப்ப பாருங்க, அம்மையத்தை சா அலூன் என்ன மீனிங்? நீங்க உங்களோட நோட் புக்கை பார்க்காம இதை பார்த்து சொல்லுங்க. அம்ம எத்தசா அலூன், எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறார்கள், எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறார்கள். அப்ப ஏதோ ஒன்றை பற்றி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள், தங்களுக்குள்ள ஏதோ ஒன்றை பேசுறாங்க, ரைட்? அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தை சொல்ல போறான் மக்களுக்கு. இவங்க பேசிக்கொள்ளக்கூடிய விஷயத்தை மக்களுக்கு அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்த போறான். எனவே அல்லாஹு தஆலா ஒரு கேள்வி மூலம் இந்த சூராவை ஆரம்பிக்கிறான். இதுவும் வந்து நமக்கு கற்பித்தல் முறையில், டீச்சிங் மெத்தட்ல மிக முக்கியமான ஒரு வழிமுறை. இப்போ எடுத்தெடுப்பில் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகவும் முடியும், ஆனால் மாணவர்களுடைய சிந்தனையை ஒரு ஆசிரியர் தன் பக்கம் ஈர்த்து அதற்கு பிறகு மெசேஜை கொடுத்தால் என்ன நடக்கும்? சொல்லப்படுற செய்தி அந்த மாணவனுடைய மனதில் ஆழமாக பதியும். இப்ப நம்ம வித்தியாசத்தை இப்ப பாக்குறோம், ஒரு கிளாஸுக்கும் ஒரு பயானுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பாக்குறோம். பயான்ல அப்படி ஃபுல்லா உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கிறோம், கேட்கும் போது மனசுக்கு ஒரு ராகத்தை அறிக்கு, ஆனால் என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சி? ஒரு தகவலும் இல்லை. சில நேரங்களில் நம்முடைய ஈமான் கொஞ்சம் கூடிய ஃபீலிங் இருக்கும், ஈமான் அதிகரித்த ஒரு நிலை இருக்கும். என்ன தகவல் என்று கேட்டால் ஒரு தகவலும் அங்கிருந்து எடுத்திருக்க மாட்டோம். இப்போ உண்மையிலே இந்த டீச்சிங் முறை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கடைபிடிக்கவே இல்லை. குர்ஆனும் இப்படி ஒரு டீச்சிங் முறையை கையாளலை. அதனால தான் குர்ஆன் ஒரே அடியாக இறங்கின சூறாக்கள் எத்தனை இருக்கு? ஒரே தடவையில் மொத்தமாக சின்ன சூறாக்கள் மட்டும்தான், இந்த இதா ஜான சுருல்லா இன்னாத்தேன இப்படி சூறாக்கள் தான் ஒரே தடவையில் மொத்தமாக இறங்கிருக்கு. மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கிச்சு. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினது? லினுசப்பித்த பிஹி ஃபுஆதக், உன்னுடைய மனதை உறுதிப்படுத்த. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்லான். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் ஃபுல்லாக உட்கார்ந்து இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு அப்படி ஃபுல் பயான் ஒன்று செஞ்சு ஒன்று முடிக்கல. ஒன் அவருக்கு சில ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? 2 மணி நேரம், 2.5 மணி நேரம். கேட்ட மக்கள் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, பேசுகிறவருக்கும் இன்ட்ரெஸ்ட் அடிக்கும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது. உண்மையில் திடீர்னு நிறுத்தி நான் இப்போ என்ன பேசினேன் கேட்டு பாருங்க. இப்போ ஜஸ்ட் நவ் இப்போ நான் என்ன உங்களுக்கு பேசினேன் கேட்டு பார்த்தால் யாராலையும் சொல்ல முடியாது, தடுமாறுவாங்க. ஆனால் இப்போ கேட்டால் சொல்லுவீங்க, நான் இப்போ கடைசி என்ன சொன்னேன்? டேன் நோட் இருக்கு உங்கள்கிட்ட, எப்படியோ திரும்ப பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பார்த்த உடனே உங்களுக்கு எழுத்து தெரிஞ்ச உடனே மனசுக்கு வந்துடும் விஷயம். நீங்க உட்கார்ந்து முழுதையும் படிக்க தேவையில்லை, திரும்ப உங்களோட தலையை கொஞ்சம் நோட்டில் குறிச்சிங்க என்றால் உடனே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால தான் இந்த கல்வி முறையை நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. பயான் வந்து ஒரு பூஸ்டர் தான், அதை நம்மளோட
ஒரு அவேர்னஸ் ஈமான் அதிகரிக்க செய்ய ரசல்லா அலிஸ்லாம் பயான் எப்போ பண்ணுவாங்கண்ட இப்போ ஜும்மாவில் பயன் பண்ணுவாங்க. அதையும் சஹாபாக்கள் உட்காந்து பாடமாக்குவாங்க. உம்மு ஹிஷாம் ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் நான் சூரத்து காஃபை மரணம் விட்டேன். எங்க மரணம் விட்டேன்? மிம்பரில் ஓதும் போது கேட்டு கேட்டு மரணம் விட்டேன். வெள்ளிக்கிழமைகள் அதிகமாக அதை மிம்பரில் இருந்து கொண்டு ஓதுவார்கள். அப்ப அல்லாஹு தஆலா இங்க அம்மையத்தை சா அலூன் என்று ஒரு கேள்வியாக எதை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்றான் பதிலையும் அல்லாதான் சொல்றான். இப்ப ரசல்லா அலிஸ்லாம் என்ன செய்வாங்க என்றால், உங்களில் யாராவது கனவு கண்டீர்களான்னு கேட்பாங்க. சில ஃபஜ்ரு தொழுது, உங்களில் யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பதன் நோக்கம் இப்ப வலிய கனவை கேட்டு அதுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இல்லை. யாராவது கனவை சொன்னாங்க என்றால் அவங்களோட கனவுக்குரிய விளக்கத்தை சொல்லுவாங்க. அப்படி இல்லை என்றால் நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நான் கனவு கண்டேன் என்று ஆரம்பிச்சோன்னு இப்ப எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன கனவு கண்டாங்க என்று கேட்க பார்ப்பார்கள். அதே போல சில நேரம் கேட்பாங்க, அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பாங்க. அப்ப மக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லது ஒரு பதிலை சொல்லுவாங்க. சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க அதுக்கு, அல் முஃப்லிஸ் ஃபீனா மல்லா தீனார் லஹு வலா திர்ஹம், தீனாரும் திர்ஹமும் இல்லாதவன் முஃப்லிஸ். உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, அவன் அல்ல முஃப்லிஸ், இவன் தான் முஃப்லிஸ். இப்போ அல்லாஹ் கேட்குறான் அல் காரிஆ, திடுக்கிடும் ஒரு சத்தம். மல் காரிஆ, திடுக்கிடும் சத்தம் என்றால் என்ன? வமா அதராக மல் காரிஆ, திடுக்கிடும் சத்தம் என்றால் என்ன என்று உனக்கு அறிவித்தது எது? இப்போ முழுக்க நம்முடைய சிந்தனை அந்த என்ன, அந்த திடுக்கிடும் சத்தம் அதனுடைய அர்த்தம் என்ன என்று அறிந்து கொள்வதற்கு மனம் துடித்து கொண்டிருக்கும். இப்போ இது எவ்வளவு அழகான ஒரு கற்பித்தல் முறை என்பதை அல்லாஹு தஆலாவும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு காண்பிக்கிறார்கள். இப்போ அவர்கள் மக்கள், குறிப்பாக மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள், நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த மெசேஜை சொன்னவுடன் ஒரேடியாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வரவில்லை. அவர்கள் தங்களுக்குள் பரஸ்பரம் பேசிக்கொள்கிறார்கள். பேசிக்கொண்டு சிலர் ஈமான் கொள்கிறார்கள். எல்லாரும் பேசியவர்கள் தான், எடுத்தடுப்பில் பேசாமல் எல்லோரும் மோடி வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுக்குள்ள பேசுறாங்க, சிலர் எதிர்க்கிறாங்க, எதிர்த்ததுக்கு பிறகு சிந்திக்கிறாங்க, சிந்திச்சு சரி கண்டு வந்து சேர்றாங்க. ரைட். அப்போ அசில் என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னவுடன் அவர்களுக்கு இடையில் அதில் குழப்பம் ஏற்பட்டது. இது உண்மையாக இருக்குமா, பொய்யாக இருக்குமா? சிலருக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு, என்ன இது பொய் தான். இன்னும் சிலர் என்ன சொன்னாங்க என்றால், ஈமான் கொண்டு இது உண்மைதான். இப்படி பல நிலைகளில் அவர்கள் இருந்தார்கள். இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, யாராவது சொல்லுங்க. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து தீனை சொல்லும் போது இப்படி ஒரு நிலை வந்தது. வெரி குட், மஷா அல்லாஹ். ஒரு செய்தி, ஒரு அந்த மக்களுக்கு புதிய செய்தி ஒன்று போய் சேரும் போது ஒரே அடியாக அவர்கள் எடுக்க மாட்டார்கள். அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண தான் செய்வாங்க, இது சரியா இருக்குமா தவறா இருக்குமா. இப்ப நாமும் கூட ஒரு கட்டத்தில் ஒரு கொள்கையில் இருந்திருப்போம், ஒரு நிலையில் இருந்திருப்போம். பிறகு நமக்குள்ள நண்பர்களுக்கு இடையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணித்தான் இந்த கொள்கை சரியானது என்பதை ஏற்று வந்திருப்போம். அப்ப இது மக்களுடைய இயல்பான ஒரு நிலை என்பதை அல்லாஹு தஆலா இங்க நமக்கு உணர்த்துகிறான். ஏற்கனவே உள்ள நிலைகள் நமக்கு சில முன்னுதாரணங்களாக அமைகின்றன என்பது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இது நமக்கு தாவாவுக்கு ஒரு நல்ல வழிகாட்டல். இந்த சூராவினுடைய ஆரம்பம் தாவா பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. மக்கள் இப்படி இருப்பாங்க, நம்ம நிறுத்தக்கூடாது.
மக்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கொள்வாங்க, நம்ம செய்தியை சொல்லணும். பல்லவத்தில் சொல்றான், அனின் நப இல் அதீம் அல்லதி ஹும் ஃபீஹி முஹ்தலிஃபூன் கல்லா சயஅலமூன் தும்மா கல்லா சயஅலமூன். அவர்கள் அறிந்து கொள்வார்கள், பின்னர் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இப்போ அவர்களுக்கு இவர்கள் மறுப்பது உண்மை என்பது பிறகு புரியும். இப்போ ஒரே அடியாக எடுத்த எடுப்பில் சில நேரம் மறுப்பார்கள். ஆனால் பொதுவாக ஒரு விதி சொல்வார்கள், அல் இன்சானு அதுவுன் லிமா ஜஹில பிஹி. அல் இன்சான் அதுவுன் லிமா ஜஹில பிஹி. மனிதன் தான் அறியாததற்கு அவன் எதிரியாவான். இது ஒரு பொதுவான விதி. தனக்கு தெரியாத ஒரு விஷயம் அவன்கிட்ட வரும்போது உடனே அவன் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இப்போ தாவா காலத்திலையும் இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்க்குறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய காலத்திலிருந்து பார்க்குறோம். அவங்களுக்கு இது புதிதாக இருக்கிறது, அந்தந்த மக்களுக்கு புதிய செய்தியாக இருக்கிறது. எனவே ஆச்சரியப்படுகிறார்கள், உடனே ஏற்றுக்கொள்வதற்கு சங்கடப்படும். ஆனால் பின்னால் அறிவார்கள் அதன் உண்மை நிலையை, பின்னால் அதன் உண்மை நிலையை அறிவார்கள் என்பதை பொறுத்தவரையில் அது இந்த உலகத்திலும் இருக்கும், மறுமையிலும் இருக்கும். ஆனால் இப்போ செயலமூன் என்று சொல்வதிலிருந்து இந்த உலகத்திலேயே அதனுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்வார்கள் என்ற கருத்து தான் பெரும்பாலான தப்சீர் ஆசிரியர்களால் முன்வைக்கப்படுது. இந்த உலகத்தில் அவர்கள் அதனுடைய கருத்தை, அதனுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்வார்கள். இப்போ அதுக்கு பிறகு கைச்சிதப்படுவார்கள். இப்போ நமக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? இல்லை மக்களை, ஓகே மக்களை வச்சிட்டோம், மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போ நம்ம எடுக்க வேண்டிய படிப்பு என்ன? ஒரு மெசேஜ் வருதுன்னு சொன்னால் அதை ஒரே அடியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ சில நேரம் நமக்கு பிடிக்காத ஒருவரிடம் இருந்து கூட ஒரு செய்தி வரும், அவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக உடனே இது தப்பு இது வழிகேடுன்னு சொல்லிவிடக்கூடாது. கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், அதில் உள்ள உண்மையை தேட வேண்டும். உண்மையை தேடாமல் போகிறதால தான் கண்மூடித்தனமான வழிகேடுகள் உருவாகுது. வெண்டை பார்க்குறோம், நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டு வரக்கூடிய விஷயம். இப்போ நம்ம சகோதரர்கள் எல்லாம் நம்ம உண்டாக இருந்து தாவா செஞ்சுட்டு இருந்தோம், சில செய்திகளை சொன்ன உடனேயே நம்ம ஏற்றுக்கொண்டோம், பிறகு மாற்று கருத்துக்கள் சொல்லப்பட்ட உடனே அதை உடனே மறுத்தோம். சொல்லப்பட்ட செய்திகளுக்கு மாற்றமான கருத்துக்கள் சொல்லப்பட்ட நேரத்தில் உடனே எடுத்தெடுப்பிலே மறுத்தோம். உதாரணமாக கியாஸ், இஸ்லாமிய சட்டத்துறையில் உள்ள கியாஸ். கியாஸ் என்பது இஸ்லாமிய சட்டத்துறையை புரிந்து கொள்வதற்குரிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை. கியாஸ் இல்லாமல் இஸ்லாமிய சட்டத்துறையை பூரணமாக புரிந்து கொள்ள முடியாது. நம்ம ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தோம்னு கேட்டால், நம்மளோட மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால், கியாஸ் இருக்கிறது என்று ஒருவர் சொன்னால் அவர் வழிகேடர் என்ற கருத்து தான் இருந்துச்சு. இவங்க சொல்றதில் உள்ள நியாயம் என்ன, இதில் உள்ள யதார்த்தம் என்ன, இதையெல்லாம் யோசிக்காம எடுத்தெடுப்பிலேயே கியாஸ் என்று சொல்றவர் தௌஹீத் மௌலவி கிடையாது, இவர் தௌஹீத் ஆலிம் கிடையாது, இவர்கிட்ட வழிகேடு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். இப்ப கடைசியில் என்ன நிலைக்கு வந்திருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து, கியாஸ் இருக்கிறதுன்ற நிலைக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் என்ன, பேர் வைக்கிறதா இல்லையா, அது ஒரு பிரச்சனை இல்லையே. பேர் கியாஸ் என்று பேர் வச்சா அல்லாஹ்வல்லாஹ் அப்படி தூதரா, யாரும் அதுக்கு பேர் வைக்கல. இப்ப நம்ம தான் பேர் வைக்கிறோம், பேரை தேவண்ட வேறொரு பேரை கூட மாத்திக்கலாம். ஆனா மேட்டர் இருக்கா இல்லையா, சப்ஜெக்ட் இருக்கிறது, இதை யாராலும் மறக்க முடியாது. இப்ப என்னென்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். இப்ப பாருங்க, ஒரு செய்தியை சொல்றார், சொன்ன உடனே அந்த மக்களுக்கு என்ன தரபியா கொடுத்திருக்கி, சொன்னால் சரி, பதில மாற்றுதல் வருமா வராதா, இது உண்மையாக இருக்குமா இருக்காதா என்று யோசிப்பதற்கு சான்ஸ் கொடுக்கறல்ல. இதுதான் தக்லீதினுடைய வாசலை திறந்து விட்ட அம்சம். வந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா தக்லீத் பண்ணாங்க. யார? முஷ்ரிக்குகள், மூதாதையர்களை, அவர்களுடைய முன்னோர்களை, மூதாதையர்களை தக்லீத் பண்ணினார்கள். தக்லீத் பண்ணி வந்ததனால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஹிதாயத், அவர்கள் கொண்டு வந்த நூர், அவர்கள் கொண்டு வந்த பையினா ஆச்சரியமாக இருக்கிறது, வழிகேடு போல அவர்களுக்கு தோன்றுகிறது. அப்ப தோன்றினாலும் கூட அல்லாஹ் என்ன சொல்றான், செயலமூன் தும்மக்கல்ல செயலமூன், அவர்கள் அறிந்து கொள்வார்கள்,
பின்னால் அறந்து கொள்வார். அதே மாதிரி தான் இந்த மக்களும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வழிகேட்டின் தன்மையை அறிந்து கொள்வார்கள், நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள். என்னால் ஒரே நிலையில் எந்த நேரமும் தக்லீத் என்பது அப்படி ஃபுல்லாக இருக்காது. என்னால் நம்ம வரலாற்றை பார்க்கும்போது மக்கள் அப்படி கடுமையான தக்லீதில் இருப்பாங்க, திரும்ப வந்து தெளிவுபடுத்துகிற நேரம் எதிர்ப்பாங்க, பிறகு உண்மையை புரிந்து கொள்வார்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டு இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டு சட்டத்துறையை பொறுத்தவரையில் மிக மோசமாக இருந்தது. எந்த அளவுக்கு மோசம் என்றால், அந்த காலத்தில் தான் தக்லீதும் அத்தஅசுபுல் மதஹபி, என்ன தஅசுபுல் மதஹபி என்றால் மதஹப் வரி, தக்லீதுன்றது கண்மூடி பின்பற்றுறது. கண்மூடி ஏன் பின்பற்றினாங்க என்றால், அவங்கள்ட்ட இருந்த அத்தஅசுப் அல் மதஹபி, மதஹபை விட்டுட்டு வெளியே வரவே மாட்டார்கள் என்ற நிலை இருந்தது. பிறகு அதுக்கு பிறகு வந்த இமா இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா போன்றவர்கள் கடுமையாக போராடினாங்க. அவங்க வந்து பேசின நேரம் மக்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி கொண்டாங்க. இமாம் இப்னு தைமியாவுக்கு சிலர் முர்தத், பால், முதில் என்றெல்லாம் ஃபத்வா கொடுத்தாங்க. மதம் மாறியவர் என்று சொன்னாங்க, பால் வழிகட்டவன் என்று சொன்னாங்க, முதில் வழிகெடுப்பவன் என்று சொன்னாங்க. ஆனால் பிறகு மக்களுக்கு அதனுடைய உண்மை நிலை புரிந்தது. இதே மாதிரி இமாம் மஹமது அப்துல்லா ரஹ்மஹுல்லா வார நேரத்தில் அப்படிதான் ஆச்சரியமாக பார்த்தாங்க எல்லாரும். ஹஜ்ஜில் போய்வர் தாவா செஞ்ச நேரத்தில் இது ஒரு புதிய கொள்கையை கொண்டு வராருன்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் பிறகு மாஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து இன்றைக்கு உலகம் முழுக்க அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டுக்கு அந்நியமாகவும் புதுமையாகவும் இருக்கும், பிறகு அவர்கள் அதை அறிவார்கள். இப்போ இந்த செய்தி, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி நமக்கு மிக முக்கியமான படிப்பினையாக அமைகிறது. கியாஸை நம்ம கியாஸ்ன்னு சொன்னோம், கியாஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் நிறைய பேர் இருக்குன்னு சொன்னீங்க, இருக்குதானே? ஆ, என்ன டவுட்டான ஆக்கள் சொல்லுங்கள், இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுங்கள். அந்த சரியான கருத்தை நம்ம புரிகிறதுக்காக சொல்லுங்க. இஸ்லாமிய சட்டத்துறையில் கியாஸ் என்பது இருக்கிறதா இல்லையா? அல்ல, தெரியாதா? ஆ, தெரியாது. ஏற்கனவே நம்ம இந்த ஐக்கிய கிளாஸ் ஆரம்பங்களில் அதை நம்ம சரியாக பூர்ணமாக தெளிவுபடுத்தியிருக்கிறோம் ஒரு தனி கிளாஸ்லேயே. கியாஸ் என்று சொன்னால் ஒரு புதிய பிரச்சனை சட்டத்துறையில் உருவாகும். இஸ்லாமிய சட்டத்துறைன்னு நான் எதை சொல்கிறேன், ஃபிக்கு, ரைட்? ஃபிக்கில் வந்து ஒரு புதிய பிரச்சனை தோன்றும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இல்லாத பிரச்சனை தோன்ற வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வை பெறுவது, புதிதாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு என்ன தீர்வை பெறுவது என்று கேட்டால், நம்ம புதிதாக ஒரு இபாதத்தை உண்டு பண்ண முடியாது. இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு பண்ணுறது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இதை ஒத்த ஏதாவது பிரச்சனை இருந்ததான்னு தேடி பார்க்கணும். தேடி பார்த்து அதுக்கு நிகரான சட்டத்தை இதுக்கு நம்ம வழங்குவோம். இப்போ உதாரணமாக ஈஸியாக புரிஞ்சு உள்ளதாக இருந்தால், ஜக்காத். ஜக்காத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதில் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு, இன்னென்ன பொருட்களில் தான் ஜக்காத் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை பற்றி சொன்ன ஏதாவது ஒரு இடத்தில் ருஸ் அல்லது உருஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்களா? என்னது, நெல்லை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஜக்காத்தை பற்றி அவங்க சொன்ன இடங்கள்ல எல்லாம் எதை சொல்லியிருக்கிறாங்க, கோதுமையை தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நெல்லுக்கு ஜக்காத் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குன்ற ஆதாரம் என்ன? ஹதீஸை காட்டணும். நீங்கள் கியாஸ் இல்லைன்னு சொன்னால் உருஸ் என்று வரக்கூடிய ஹதீஸை காண்பிக்க வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம் என்றால், இந்த அரிசியையும் அல்லது நெல்லையும் கோதுமையும் ஒப்பிடுகிறோம். ஒப்பிட்டு பார்த்தால் எல்லா வகையிலும் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. எல்லா வகையிலும் பேர் மட்டும்தான் வேறு, ரைட்? எனவே கோதுமைக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் நெல்லுக்கும்னு சொல்லுவது. இதில் அர்க்கானுல் கியாஸ் என்று அந்த கியாஸை பார்க்குற நேரம் முதலாவது அசில் ஃபஸ்ட்டுக்குள்ளதை பார்க்கணும், ரெண்டாவது புதிய சட்டத்தை எடுக்கணும் ஃபரா என்று சொல்கிறது, மூன்றாவது ரெண்டுக்கும் இடையில் உள்ள இல்லத்து என்னென்று பார்க்கணும், இல்லத்தென்றால் என்ன ஒற்றுமை என்று பார்க்கணும், மூன்றாவது அதுக்கு என்ன ஹுக்குமோ, அசிலுக்கு என்ன ஹுக்குமோ அதே ஹுக்குமோ புதிய பிரச்சனைக்கும் கொடுக்கணும். இந்த நான்கும் அர்க்கானுல் கியாஸ் என்று சொல்கிறது. இன்னும் ஈஸியாக விளங்குறதா இருந்த இன்னொரு உதாரணம் சொல்லலாம்.
இஸ்திஹாலாவுடைய, அதாவது சிறுநீர் பிரச்சனை இருக்கு, அதாவது நீரிழிவு, நீரிழிவு நோய் என்று சொன்னால் சிலருக்கு சிறுநீர் கழித்த பிறகும், சிறுநீர் கழித்து க்ளீன் பண்ணதுக்கு பிறகும் சில ட்ராப்ஸ் வந்து கொண்டிருக்கும், அப்படி இருக்கா இல்லையா? இருக்கு. இவங்களுக்கு என்ன சட்டம் என்று கேட்டால், இதுக்கு ஒரு ஹதீஸில் சலசுல் பவுல் சம்பந்தமாக எதுவும் வரவில்லை. ஆனால் இதை ஒத்த ஏதாவது ஒரு பிரச்சனை ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்திருக்கிறதா என்று நாம் பார்க்கிற நேரத்தில், ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு பொம்பளை வார வந்த அல்லாஹுடைய தூதரே, எனக்கு இஸ்திஹாலா ஏற்படுகிறது, என்ன செய்வது என்று கேட்குறேன். இஸ்திஹாலா என்றால் என்ன? ஒரு பெண்ணுக்கு மென்சஸ் ஏற்பட்டு அவட ரெகுலர் பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகும் திரும்பவும் அந்த பிளட் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அந்த பொம்பளைக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கணும்? டைம் முடிஞ்சுதானே, உதாரணம் 5 days, 5 days உன்னோட முடிஞ்சதுக்கு பிறகுதான் இது வருது. எனவே இது ஒரு நோய், நீ இதுக்காக வேண்டிய தொழுகை விட வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பை விட வேண்டிய அவசியமும் இல்லை. நீ என்ன பண்ணென்றால், அது வெளியாகக்கூடிய இடத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டு நீ அந்த டைமில் ஒது செய்து தொழுது கொண்டால் போதும், ரைட்? அதே மாதிரி இது இருக்கா இல்லையா? நீரிழிவும் இஸ்திஹாலா மாதிரியான ஒரு சேமா ஒத்ததாக இருக்குதா இல்லையா? ஒத்திருக்கு. ரெண்டுக்கும் இடையில இல்லத்து என்ன, ஒற்றுமை என்ன? நஜாசத் சுத்தம், வெரி குட். நஜீஸ் சுத்தம் என்பது ரெண்டுமே அதில் தான் ஒத்திருக்கு. எனவே இஸ்திஹாலாவுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் நீரிழிவுக்கும் வழங்குறது. நம்ம தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லா இமாம்களும் சொல்லக்கூடிய, நம்ம சொல்றால் புதிய செய்தி அல்ல. இந்த உலகத்தில் வந்து இமாம்கள், இமாம்கள்னும் போதும் நம்மளோட சமூகம் சரியாக புரிஞ்சு கொள்ளணும். இன்னும் இமாம் என்று சொல்றது யார்? இவங்க சமுதாயத்தில் இமாம் என்றால் தொழுவிக்கிறவர் இமாம், பயம் பண்ணுறவர் இமாம், நாங்கள்லாம் இமாம். அப்படித்தான் நம்மளோட மக்கள், பாமர மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம இமாம் என்று குறிப்பிடுவது இமாம் அவுசா, இமாம் சௌரி, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அப்துல்லா இப்னு முபாரக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், இமாம் மாலிக், இப்படியான இமாம்களைத்தான் நம்ம இமாம் என்று குறிப்பிடுவது. அந்த இமாம்கள் எல்லோரும் ஏகோபித்தில கருத்தில் இருக்கிறாங்க என்றால், ஒரு இபாதத்தை நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு இபாதத்தை கியாஸின் அடிப்படையில் புதிதாக உருவாக்க முடியாது. புரிஞ்சா என்ன? புரியல. ஒரு வழிபாட்டை, ஒரு வணக்கத்தை உருவாக்க முடியாது. எப்படின்னால், லுஹர் தொழுகை இருக்கிறது. லுஹர் தொழுகை எந்த டைம்ல தொழுறோம்? பகல் டைம்ல, பகல் நேரத்தில் தொழுகிறோம். லுஹர் தொழுகையுடைய கராத் எப்படி இருக்கும்? மௌனமாக இருக்கும். லுஹர் தொழுகைக்கு எத்தனை ரக்காத்? 4 ரக்காத், ரைட்? லுஹர் தொழுகை பகல் நேரம் தொழுகிறோம். லுஹர் தொழுகை 4 ரக்காத்துக்களை கொண்டது. லுஹர் தொழுகையில் மௌனமாக ஓதுகிறோம், ரைட்? லுஹருக்கு முன்னால் எத்தனை ரக்காத் சுன்னத் சொல்றோம்? 4. பின்னால் எத்தனை ரக்காத் சொல்றோம்? 2. இப்போ ஒரு ஆள் வந்து சொல்றார், அசர் தொழுகையும் பகலில் தான் தொழுகிறோம், அசர் தொழுகையும் மௌனமாகத்தான் தொழுகிறோம். அசர் தொழுகையும் 4 ரக்காத்துக்களை கொண்டது தான். எனவே அசருக்கு முன்னால் உள்ளது போன்று, சாரி, லோஹருக்கு முன்னால் உள்ளது போன்று அசருக்கு முன்னாலும் 4 ரக்காத் சுன்னத் இருக்கிறது. லோஹருக்கு பின்னால் உள்ளது போன்று அசருக்கு பின்னாலும் 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறது என்று சொன்னால், இதை பித்அத் என்று சொல்லுவோம். இதை பித்அத் என்று சொல்லுவோம் என்றால் இபாதத்தை உருவாக்க முடியாது. ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், ஒரு சட்டத்தை தீர்வு காண்றதுக்கும் ஒரு இபாதத்தை உருவாக்குவதற்கும் இடையில, ரெண்டுக்கும் இடையில மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், இது இந்த ஹுராஃபி மௌலவிகளுக்கு புரியல. இது இமாம்கள் சொன்னது, புதிதாக வஹாபிகள் கண்டுபிடிச்சது இல்லை. ஆரம்ப காலத்தில் இருந்து வரக்கூடிய இமாம்கள் எல்லோரும் சொன்னது. இது புரியாம தான் என்ன செஞ்சென்றால், மௌலுதோகிறதுக்கு ஆதாரம் என்ன? அதுக்கு இது கியாஸ். பாங்குக்கு முன்னுக்கு செலவா சொல்றதுக்கு என்ன ஆதாரம் என்றால் கியாஸ். பித்யத்துகளுக்கு எல்லாம் கியாஸ் பேர் கொடுத்தாங்க. எனவே நம்மட ஆரம்ப காலத்து இந்த குர்ஆன் சுன்னாவுடைய உலமாக்கள் அதை தவறு என்று சொல்றதுக்கு சரியானதை சொல்லாம அதுக்கும் பிழையானதை சொன்னாங்க. இஜ்மா கியாஸ் இஸ்லாத்தில் இல்லை. அது ஆரம்பத்தில் இருந்து சரியா சொல்லி வந்திருந்தா ஒரு நிறைய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும். நிறைய பேர் சரியாக இஸ்லாத்தை புரிந்து கொண்டிருப்பார்கள். நம்ம சொல்றோம் இஜ்மா இருக்கிறது என்கிறோம், இல்லை என்கிறோம். எதில் இஜ்மா இருக்கு? இஜ்மாவான விஷயங்களில் இஜ்மா இருக்கிறது, இஜ்மா இல்லாத விஷயங்களில் இஜ்மா இல்லை.
உதாரணமாக மௌலித் ஓதுவதற்கு என்ன ஆதாரம் கேட்டால் எஜுமான்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன எஜுமா? கூடி முடிவெடுத்த செய்தியை காட்டுங்க. இஜுமா கிடையாது, அது யாரும் அப்படி ஏகோபித்த முடிவு எடுக்கல. மௌலித் என்பது வந்தது யாருடைய காலத்தில்? ஷியாக்களுடைய காலத்தில், ஃபாத்திமியாக்களால் உருவாக்கப்பட்டதுதான். உபைதியான்னு சொல்லக்கூடிய வழிகட்ட ஷியாக்களினால் உருவாக்கப்பட்டதான் மௌலித். அவங்க என்னத்துக்கு உருவாக்கினாங்க என்றால், ஹசன் ஹுசேன் ரலி அல்லாஹ் அவங்களுக்கு மௌலித் கொண்டாடுவதற்காக, ஃபாத்திமா ரலி அல்லாஹ் அன்ஹா அவர்களுக்கு மௌலித் கொண்டாடுவதற்காக, அலி ரலி அல்லாஹ் அவர்களுக்கு மௌலித் கொண்டாடுவதற்காக என்ன செஞ்சாங்கண்டா, தனி இவங்களுக்கு மட்டும் மொட்டையாக கொண்டாடினா இந்த சமுதாயம் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்கும். எனவே முதலிடத்தை யாருக்கு கொடுப்போம்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுக்கு என்று சொல்லி ஹிஜ்ரி 6-7 நூற்றாண்டுகளில் உருவாக்கப்பட்ட விதத்தை தான் இந்த மௌலித். இதுக்கு இவங்க வந்து ஷியாக்கள் ஒரு பக்கம் எதிர்த்து கொண்டு ஷியாவாகவே இருக்கிறது. ஷியா வழிகேடுன்னு சொல்றது கொள்கை என்னன்னு கேட்டால் ஷியாக்களுடைய கொள்கை. இப்போ இந்த வழிகேட்டுக்கு ஆதாரமாக இஜுமாவை சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்? இது இஜுமா அல்ல, இதுக்கு இஜுமாவே இல்லை என்று மறுப்பதா? அப்படி மறுத்து மறுத்து நம்முடைய மக்கள் மனதங்களில் இஸ்லாத்தில் உள்ள ஒன்று இல்லை என்று வந்துவிட்டது. பேர்கள் வந்து வித்தியாசப்படலாம். நான் அதான் சொன்னேன் ஆரம்பத்தில், விஷயம் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு பிரியாணின்னு ஒன்று எடுத்தால், அதுக்கு நீங்கள் பிரியாணின்னு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது அதுக்கு வேறு ஏதாவது பேர் வைக்கிறதா இருந்தாலும் ஐட்டம் ஒன்று தான், அது இருக்கிறது. அது மாதிரி தான் இது இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா ஆலம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வல்லாஹு தஆலா இவர்கள் மறக்கக்கூடிய செய்தியையும் சொல்லிவிட்டு, இவர்கள் இப்படி மறுத்து தங்களுக்கிடையில் முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இதன் உண்மை நிலையை இவர்கள் அறிவார்கள் என்பதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அடுத்த வசனங்களில் அவன் இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்கிற, இந்த மக்களுக்கு வழங்கியிருக்கிற நிறைய அருட்கொடைகளை சுட்டி காட்டுகிறான். நிறைய அருட்கொடைகளை சுட்டி காட்டுகிறான். இன்ஷா அல்லா அக்கீதாவில் கொஞ்சம் கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கிறதால நம்ம இதை கொஞ்சம் சுருக்கி கொண்டு அக்கீதாவை நம்ம பார்ப்போம். இன்ஷா இப்போ தர்ஜமாவுக்கும் தப்சீருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னென்று கேட்குறாங்க. தர்ஜமா என்பதை நம்ம வந்து சொல்றதா இருந்தால் டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு என்று சொல்லலாம். தப்சீர் என்பது எக்ஸ்பிளனேஷன், விரிவுரை, விளக்க உரை. இதுதான் தர்ஜமாவை பொறுத்தவரையில் டிரான்ஸ்லேஷன் இரண்டு முறையில் செய்யலாம். ஒன்று, ஒருவருடைய டெக்ஸ்டை எடுத்து அதற்குரிய அந்த டெக்ஸ்டினுடைய மொழிபெயர்ப்பை சுருக்கமாக கொடுப்பது, இது ஒரு மொழிபெயர்ப்பு தான். இப்போ அவர் சொல்கிற கருத்தை அப்படி எடுத்து, இந்த அவர் சொல்கிற செய்தியை எடுத்து அதை நம்ம நம்முடைய மொழியில் சுருக்கமாக கொடுக்குறோம். அதில் நிறைய விஷயம் விடுபடும், ஆனால் சொன்னவருடைய கருத்து உடையாது. இப்போ நான் ஒரு செய்தி அரபில் பேசுகிறேன், இவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறார். நான் சொன்ன அந்த மெயின் தீம் இருக்கே, தீம் உடையாத மாதிரி இதை அவர் மொழிபெயர்ப்பார். ஆனால் ஒவ்வொன்றாக மொழிபெயர்த்திருக்க மாட்டார். இது ஒரு வகையான மொழிபெயர்ப்பு. இதை சொல்லுவாங்க தர்ஜமா மனவியான்னு சொல்லுவாங்க. மனாண்டா மீனிங், மீனிங்கை மொழிபெயர்ப்பது. இன்னும் ஒன்று இருக்கிறது தர்ஜமா ஹர்ஃபியான்னு சொல்றது, ஒவ்வொரு ஹர்ஃப் ஹர்ஃபாக மொழிபெயர்ப்பது. இந்த ஒவ்வொரு ஹர்ஃப் ஹர்ஃபாக மொழிபெயர்க்கிற முயற்சி தான் தமிழ் தர்ஜமாக்கள், இங்கிலீஷ் தர்ஜமாவிலெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த ஒவ்வொரு சொல்லாக குர்ஆனை மொழிபெயர்க்க முடியுமான்னு கேட்டால், ஷேக் உதயமின் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அப்படி மொழிபெயர்க்கிறது வந்து இம்பாசிபிள்ன்றாங்க, சாத்தியம் மிக குறைவு, என்னால் முடியாது. இப்போ நம்ம அதுக்கு சில உதாரணங்கள் சொன்னோம். உதாரணமாக வல் முத்தல்லகாத்து யத்ரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன தலாசத்த குரு, தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் 3 குர்ஆன்கள் இதா இருக்க வேண்டும். இப்போ குர் என்ற அரபு வார்த்தைக்கு 2 மீனிங் இருக்கு. எந்த அகராதை நீங்கள் பெருட்டினாலும் ஈக்குவலான 2 வார்த்தை. இது கூட, இதுக்கு அதிகமான அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள், குறைவான அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்கிறாங்கல்ல, ஈக்குவலாக எல்லா அறிஞர்களும் 2 கருத்தை சொல்கிறாங்க. என்னது? துஹுர் என்ற ஒரு கருத்தும் ஹயத் என்ற ஒரு கருத்தும் இருக்கு. துஹுரண்டா மென்சஸ், ஹயதுண்டா சுத்தம், இந்த சாரி ஹயதுண்டா மென்சஸ் துஹுரண்டால் சுத்தம். இந்த கருத்தை இந்த குரு என்ற வார்த்தை கொண்டு இப்போ மொழிபெயர்க்கக்குள்ள எப்படி மொழிபெயர்ப்பீங்க?
தலாக் விடப்பட்ட பெண்கள் மூன்று குர்ஆன்கள் காத்திருக்க வேண்டும். இப்படித்தான் கொடுக்கணும். இப்போ நான் உதாரணமாக ஷாஃபி மதுகபை சேர்ந்தவன். நான் என்னுடைய மதுகபில் வரக்கூடிய மாதிரி மொழிபெயர்ப்பேன். என்னுடைய இமாம் சொல்லியிருப்பார், உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னை மொழிபெயர்த்த பெரும்பாலானவர்கள் மதுகப் சார்ந்தவர்கள். இப்போ அவர் மொழிபெயர்த்திருப்பார், உதாரணமாக ஹைல் என்று மொழிபெயர்த்திருப்பார். இப்போ படிக்கிற பாமர மகன் என்ன முடிவெடுக்க போகிறார்? குர்ஆனில் நான் பார்த்தேன்னு முடிவெடுப்பார். குர்ஆன் அவர் அடித்து சொல்வார், வல்லாஹி குர்ஆனில் நான் பார்த்து நான் எடுத்து காட்டுறேன்னு சொல்வார். என்ன பார்த்தார்? ஹைலண்ட் தான் இருக்குன்னு சொல்லுவார். என்ன மொழிபெயர்த்தவர் ஹைலண்ட் மொழிபெயர்த்து. மற்றவர் சொல்ல, வல்லாஹி நானும் குர்ஆன்லாம் பார்த்தேன், அது ஹைலல்ல சுத்தம்ன்றார். ரெண்டு பேரும் சும்மா குர்ஆன் என்று சொல்லி ஆளுக்கால் சண்டை பிடிக்கிறாங்க. என்ன காரணம்? அது ஹர்ஃபியன் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்படி மொழிபெயர்த்தா என்ன பண்ணணும் என்றால், இந்த குர்ஆன் வார இடத்துல ஒரு ஃபுட் நோட்டுக்குரிய மார்க்கை போட்டு கீழே எழுதணும், இந்த வார்த்தைக்கு அரபு மொழியில் ஹைல் என்றும் துகுர் என்றும் இருக்கிறது என்று சொல்லிட்டு, இவர் உதாரணமாக மொழிபெயர்ப்பாளர் என்னை பொறுத்தவரையில் இந்த கருத்து தான் சரியானது, இன்னென்ன நியாயங்கள் என்று கொடுத்தால் பிரச்சனை வரும். இது மொழிபெயர்ப்பாது. இப்போ சொல் சொல்லா மொழிபெயர்த்திருக்கிறாரப்பா இல்லை, இப்போ மானவிய கொண்டு வர. இதுதான் ஷேக் ஹுசைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. நல்ல ஒரு கேள்வி. இப்போ கியாஸ் வந்து ஒரு புதிய இபாதத்தை உருவாக்காது, ஏற்படக்கூடிய ஒரு சட்ட பிரச்சனைக்கு தீர்வை தரும் என்று சொன்னோம். இதை எப்படி வேறுபடுத்தி பார்க்குறேன்னு கேட்குறாங்க. அதாவது இபாதத் ஒன்றுண்டால் அது இபாதத் உருவாகுவதற்கு முன்மாதிரி நமக்கு இருக்க வேண்டும். ஒன்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லது அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்க வேண்டும். இவர்கள் சொல்லித்தராத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தராத எல்லா வணக்கங்களும் பித்அத்துகளாகும். பித்அத்துகள் எல்லாம் வழிகேடுகளாகும். இப்போ கியாஸை பொறுத்தவரையில் நம்ம என்ன பண்ணுறோம் என்றால், ஒரு இபாதத்தை உருவாக்குவதற்கு நம்ம கியாஸை பயன்படுத்துவதில்லை. இப்போ ஏற்படக்கூடிய ஒரு புதிய பிரச்சனை ஏற்கனவே உள்ள ஒன்றை போன்று வருகிறது. இப்போ இது பெரும்பாலும் நீங்கள் எடுத்து பார்த்தால் மாமலாத்தில் தான் கூடுதலாக இருக்கும். இது மாமலாத்துன்னு சொல்லும்போது கொடுக்கல் வாங்கல், திருமண விஷயங்கள் போன்ற அம்சங்களோடு தான் பெரும்பாலும் தொடர்புபட்டதாக இருக்கும். இப்போ அதை போன்ற உதாரணமாக அந்த இஸ்திஹாலாவுடைய சலசுல் பவுலுடையது, ஜக்காத்துடைய பிரச்சனை, அதே போல் இன்றைக்கு வரக்கூடிய இந்த டெஸ்ட் யூ பேபி அல்லது கிரெடிட் கார்டு அல்லது மற்ற இந்த ஸ்மோக்கிங் இப்படியான பிரச்சனை, ஃப்ளைட்டில் தொழுவது, இப்படியானது வந்து இருக்கிற ஒன்றை நடைமுறைப்படுத்துவது. இப்போ ரெண்டை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டீங்க என்றால், இபாதத்தை ஒன்றை உருவாக்குவது பித்அத், இருக்கிற ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழியை பெறுவது கியாஸ். இப்படி பிரித்து பார்த்து கொண்டால் சிக்கல் வராது. ஃபித்ரா, ஃபித்ராவில் இன்றைக்கு அரிசி கொடுக்குறோமே ஃபித்ரா, இது கியாஸின் அடிப்படையிலேன்னு கேட்குறாங்க. நிச்சயமாக கியாஸின் அடிப்படையில் தான் அந்த ஃபித்ரா இன்றைக்கு கொடுப்படுது. அடுத்தது இந்த இஜ்மாவுக்குரிய உதாரணங்கள். இப்போ இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை தான் இஜ்மா என்பது. இஜ்மாவுக்கு என்ன உதாரணம் என்று கேட்குறாங்க. அதாவது இஜ்மாவை இஸ்லாமிய வரலாற்றில் மறுத்தவர்கள் யார்? முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய அடிப்படையான அம்சம், இஜ்மாவை இஸ்லாமிய வரலாற்றில் மறுத்தவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? முதன் முதல்ல மறுத்தவங்க ஷியாக்கள். ஏன் ஷியாக்கள் மறுத்தாங்க இஜ்மாவா? இப்போ சஹாபாக்கள் எல்லோரும் நம்பகமானவர்கள், நல்லவர்கள், உதூல் என்று சொல்ற அரபுல. இப்போ இது இஜ்மா. இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால் சஹாபாக்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஷியாக்களுக்கு சிக்கல் வரும். அதே போன்று முதல் ஹலீஃபா யாரு? அபுபக்கர். அபுபக்கர் ரலியல்லாஹு தான் முதலாவது ஹலீஃபா. இதுவும் இஜ்மா. எல்லா சஹாபாக்களும் ஏகோபித்த முடிவின் அடிப்படையில் தான் அவரை ஹலீஃபாவாக நியமித்தார்கள். இப்போ இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். அதே போல குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது யார காலத்தில்? அபுபக்கர்லாம் உஸ்மான்லாம் காப்பி பண்ணப்பட்டது.
ஒன்று சேர்க்கப்பட்டது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில். இப்போ அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்ட முஸ்ஹப் சரியான முஸ்ஹப் தான், ஒன்று சேர்க்கப்பட்ட முஸ்ஹப் சரியான முஸ்ஹப் தான் என்பது இஜ்மா. இப்போ இந்த இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால் ஷியாக்களுக்கு சிக்கல் வரும். எனவே ஷியாக்கள் இஜ்மாவை, எல்லா வகையிலும் இஜ்மாவை முதன் முதலில் மறுத்தவர்கள் ஷியாக்கள். அதுக்கு பிறகு வந்து முத்தஜிலாக்கள் மறுக்கிறாங்க, இப்படியானவங்க மறுத்துட்டு போகிறாங்க. இப்போ இது ஒரு சின்ன ஒரு டைம் ஒன்றில் நம்ம தப்சீர் கிளாஸில் இருக்கிற தப்சீர் சம்பந்தமான கேள்வி தான் சான்ஸ் தந்தோம். இப்போ நம்ம பொதுவாக நான் எப்பவும் சொல்கிறது என்னென்றால், நம்முடைய சமுதாயத்தில் முதலிடம் ஃபிக்குக்கு தான் இருக்கு. அதனால் ஃபிக்குனுடைய பாப் திறக்கப்பட்டு விட்டால் முடிவே வராது, கேள்விகளாக வந்து கொண்டே இருக்கும். இப்போ இஜ்மாவை பொறுத்தவரையில் இஜ்மா சொல்லிட்டு சிஸ்டர் கேள்விக்கு நான் சுருக்கமாக பதில் சொல்கிறேன். இஜ்மாவை பொறுத்தவரையில் இஜ்மாவை மறுத்தவர்கள் ஷியாக்கள் தான் ஃபஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஹவாரிஜிகளும் அதை மறந்தவங்க, அதுக்குள்ளே போகல. இஜ்மாக்குள்ளே ஹவாரிஜிகள் இஜ்மாவை பற்றி பெருசாக அலட்டி கொள்ளவில்லை. என்னால் அவங்க நேரடியாக குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை ஆதாரம் காட்ட வந்ததுனால அந்த சிக்கல் அவங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் முத்தஜிலாக்கள் மறுத்தாங்க. எல்லாரும் மற்ற எல்லாம் அஹ்லு சுன்னாவை சேர்ந்த எல்லா அறிஞர்களுமே இஜ்மாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இஜ்மா என்பது என்ன செய்யுதுன்னு கேட்டால், புதிய ஒரு சட்டத்தை உருவாக்காது. இஜ்மா புதிய ஒரு சட்டத்தை உருவாக்க மாட்டாது. இஜ்மா என்ன செய்யும் என்றால், இருக்கிற ஒரு சட்டத்தை வலுவாக்கும். இப்போ வலுவாக்குறதுக்கும் உருவாக்குறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. இப்போ உதாரணமாக தொழுகையில் உள்ள பல விஷயங்கள் கருத்து வேறுபாட்டுக்குரியது. ஆனால் தொழுகை ஐந்து வக்து என்பது இஜ்மாவானது. இதில் ஒருவர் மாற்று கருத்து சொன்னால் முர்த்தத்தாகுவார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தொழுகை ஐந்து வக்து என்பது இஜ்மா. இது ஐந்து வக்து இஜ்மா என்பதற்கு ஆதாரம் என்ன? குர்ஆனும் ஹதீஸும் தான். குர்ஆன் ஹதீஸ் மூலம் உறுதியாக வந்த ஒரு சட்டத்தை எல்லோரும் ஏகோபித்திருக்கும் போது அதில் மாற்று கருத்து ஒருவர் சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லுவார். இப்போ ஜக்காத் கடமை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஜக்காத் கடமை என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மௌத்தானவுடன் ஒரு கூட்டம் ஜக்காத் தர மாட்டோம் என்று சொன்னது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மட்டும்தான் ஜக்காத் கொடுப்போம்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் ஜக்காத் கடமை என்பது இஜ்மா, கருத்து வேறுபாட்டுக்குரிய விஷயம் இல்லை. எனவே அதை மறுத்ததனால் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களோடு போர் செய்தார்கள். அப்போ இதுதான் இஜ்மா பற்றிய உள்ள விஷயம். அடுத்தது டெஸ்ட் டியூப் பேபியை பொறுத்தவரையில், டெஸ்ட் டியூப் பேபியில் சவுதி அரேபியாவில் மஜ்மாவுல் ஃபிக்ஹில் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சட்ட அம்சங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதிலே சர்வதேசத்திலும் உள்ள அஹ்லு சுன்னாவை சேர்ந்த சட்ட அறிஞர்கள் ஒன்று கூடி ஆய்வு செய்வார்கள். அப்படி வரக்கூடிய சட்டங்கள் விஞ்ஞானத்தோடு தொடர்பானதாக இருந்தால் விஞ்ஞானம் பற்றிய அறிவுள்ள உலமாக்கள் விஞ்ஞானிகளையும் கூப்பிடுவாங்க. மருத்துவத்தோடு தொடர்பாக இருந்தால் மருத்துவர்களையும் அழைப்பார்கள். இந்த வகையில் பல வருடங்களுக்கு முன்னால், ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் மக்காவில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே இந்த டெஸ்டியூ பேபி சம்பந்தமாக ஆய்வு செய்யப்பட்டது. அந்த ஆய்வில் டெஸ்டியூ பேபி முறைகள் பல இருப்பதை நாம் காண்கிறார்கள். டாக்டர்களை வச்சு பல முறையில் டெஸ்டியூ பேபி பண்ணுறாங்க. இந்த முறைகளில் ஒரே ஒரு முறையை மாத்திரம் அனுமதிக்கிறார்கள். என்ன முறைன்னு கேட்டால், கணவனுடைய உயிரணு, இந்த விந்தணு, பெண்ணுடைய சினைமுட்டை ரெண்டையும் எடுத்து வெளியில் டியூப்பில் கருக்கட்டை வைத்து மனைவியுடைய கருவறையில் வளர வைப்பது, இது மாத்திரம்தான் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்கிறாங்க. மற்ற நிறைய முறைக்கு வேறொரு பெண்ணுடைய முட்டை எடுக்கிறது, கணவனுடைய விந்தணு எடுக்கிறது, அதை மனைவியுடைய கருவறையில் கருக்கட்டை வைக்கிறது, இதுவெல்லாம் கூடாது. மற்றவர்களுடையது என்ற பேச்சு வருமாக இருந்தால் அது கூடாது. மற்றவர்கள் என்பது ஒரு பேங்கில் வாங்கப்படக்கூடிய விந்தாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவரிடமிருந்து தெரிந்தவரிடமிருந்து எடுக்கப்படக்கூடியதாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் கூடாது என்பது தான் அதனுடைய சரியானது. அதே போல் உறுப்பு தானங்களை பொறுத்தவரையில் இஸ்லாம் மனிதனை ஒரு பூரணமான வடிவில் படைத்திருப்பதாக சொல்கிறது. லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். இந்த பூரணமான வடிவம் என்பது எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வடிவம் இருக்கிறது.
அந்த வடிவத்துக்கு மாற்றமாக ஒரு மனிதன் பிறக்கும் போது அதில் அழகு சத்திர சிகிச்சைகள் செய்வதில் தப்பில்லை. உதாரணமாக விரல்கள் எனும்போது ஒவ்வொரு கையிலும் 5 விரல்கள் தான் இருக்கும் என்பது தான் அடிப்படை. ஒருவருக்கு 6 விரல் இருக்கின்றால் 6வது விரலை ஆப்ரேட் பண்ணி அதை அழகுபடுத்துறதுல தப்பு கிடையாது. அதே போல் ஒருவர் பிறக்கிறார், அவருடைய உதடு கிழிந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய உதட்டை ஒட்டி சர்ஜரி செய்வதில் தப்பில்லை. இது அந்த வடிவம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலை. அதேபோன்று அந்த பூரணமான வடிவத்தில் அல்லாஹு தஆலா மேலதிகமாக ஏதாவது ஒன்றை வைத்திருந்தால் நிர்பந்தம் வரும்போது ஒரு உயிரை பாதுகாப்பதற்காக அதை எடுக்கலாம். உதாரணமாக இரத்தம், மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இரத்தம் திரும்ப சேமிக்கக்கூடியது, திரும்ப வரக்கூடியது. எனவே ஒரு நிர்பந்தம் வருது, ஒரு உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி இரத்தத்தை கொடுக்க இயலுமாண்டா கொடுக்க முடியும். அதே போன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கிட்னி, கிட்னிகளில் ஒன்றை இன்னமொருவருக்கு கொடுப்பதனால் அவருடைய உயிர் பாதுகாக்கப்படுமாக இருந்தால் அந்த கிட்னியை தானம் செய்வது கூடும் என்பது நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவருடையவும் ஏகோபித்த கருத்து. இது அல்லாத ஏனைய உறுப்புகளை அடுத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கும் போது கொடுக்கலாமா என்று கேட்டால் கொடுக்க முடியாது என்பதுதான் ஏகோபித்த முடிவு. இப்போ உதாரணமாக கண் இருக்கு, ஒரு கண் எடுத்த ஒரு கண்ணோட வாழலாம், அதே டைமில் ஒரு கண்ணால் பார்க்கவும் முடியும். அதற்காக வேண்டி ஒரு கண்ணை தானம் செய்வது கூடாது என்று அல்லாஹு தஆலா சோடியாகவே படைத்திருக்கிறான். அது யாரும் பண்ண வாரதும் இல்லை. இப்போ கேள்வி எங்கே வருது என்றால் மௌத்தானத்துக்கு பிறகு நம்முடைய உயிர்களை, இந்த உறுப்புகளை தானம் செய்யலாமா என்பதை பொறுத்தவரையில் இதில் இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உறுப்புகளை மரணித்த பிறகு தானம் செய்யலாமா? இப்போ கண் தானம் செய்கிறது, இதயத்தை தானம் செய்கிறது, இப்படியாக தானம் செய்யலாமா என்பதை பொறுத்தளவில் அறிஞர்கள் மத்தியில், சட்டக்கலை அறிஞர்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு சாரார் கூடும் என்கிறார்கள், இன்னும் ஒரு சாரார் கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கிற வாதங்கள் தான் நம்மை பொறுத்தவரையில் வலுவானதாக தெரிகிறது. என்ன சொல்கிறாங்க என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கஸ்ரு அதுமில் மையிதி கஸ்ருஹி ஹையன், மரணித்தவருடைய எலும்பை உடைப்பது என்பது உயிரோடு இருக்கும்போது அவருடைய எலும்பை உடைப்பதற்கு சமமானது. ரைட். எனவே மௌத்தான பிறகு அவருக்கு நம்ம கொடுமையை கொடுக்கிறோம், கண் எடுக்கிறது, இதயத்தை எடுக்கிறது என்பது அவருக்கு செய்யப்படக்கூடிய ஒரு அநீதியாகும். ரெண்டாவது ஒரு வசனத்தை முன்வைக்கிறாங்க, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம ஃபில் பர்ரி வல் பஹர், ஆதமுடைய மகனை கடலிலும் தரையிலும் நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று. இப்போ அந்த மௌத்தான மனிதனை மௌத்தான பிறகு சிதைப்பது என்பது அவனை இழிவுபடுத்துவதாக அமையும். இதுக்கு இன்னும் ஒரு ஆதாரம் கொண்டு வராங்க, யுத்தத்தில் ஒருவன் கலந்து கொள்ளும் போது அவனை நீங்கள் கண்ணை தோண்டாதீர்கள், அவனுடைய வயிற்றை கிழிக்காதீர்கள், காதை அறுக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களையும் இதுக்கு ஆதாரமாக கொண்டு வராங்க. எனவே அல்லாஹு தஆலா ஆலம், மௌத்தான பிறகு உறுப்புகளை தானம் செய்ய முடியாது என்பதே நம்மை பொறுத்தவரையில் ராஜிஹான கருத்தாகும். அல்லாஹு ஆலம்.